இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை சரண்யா பொன்வண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க மேல ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரண்யா பொன்வண்ணன் மீது வந்து வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருந்தாங்க விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல. இந்த புகார் மீது வந்து காவல்துறையினர்கிட்ட விசாரணை நடத்தினதுல அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கப்பா. இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வந்து சரண்யா பொன்வண்ணன் அவங்களோட உறவினர்கள் வந்து போயிருக்கிறாங்க அந்த சைடு, அவங்கள வந்து தகாத வார்த்தைகள் பேசினதாகவும் போடா வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதாகவும் காரை அவங்க காரெல்லாம் வந்து சேதப்படுத்தினதாகவும் வந்து சரண்யா பொன்வண்ணன் வந்து அதை போய் கேட்க போயிருக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறனால அந்த டைம்ல தான் வந்து சரண்யா பொன்வண்ணன் வந்து தன் மீது வந்து அப்போதான் சரண்யா பொன்வண்ணன் வந்து தனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வந்து புகார் ஒன்று அழிச்சிருந்தாங்க காவல் நிலையத்துல. இதை விசாரிச்சுலதான் தெரியுது இவங்க இந்த ஸ்ரீதேவி அவங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சரண்யா பொன்வண்ணன் குடும்பத்தை மட்டும் இல்ல அந்த தெருவுல இருக்க நிறைய பேர்கிட்ட இப்படிதான் பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடத்தினதுல வந்து தெரிய வந்திருக்குது. இந்த புகாரை விசாரிச்சதுல சரண்யா பொன்வண்ணன் மேல தப்பு இல்லை அப்படிங்கறது மாதிரியும் அந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க மேலதான் வந்து தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள வந்து எச்சரிக்கை செஞ்சு அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாங்க. சரண்யா பொன்வண்ணன் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல பரவி வந்ததெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.